ஹாய் தேர், வெல்கம் யூ. மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதனால் நான் வீடியோ போடுறதா இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது குறைஞ்சபட்ச நபர்கள் நேற்றுலேருந்தே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வழியாக எல்லாருமே வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் விண்ணப்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது. மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து அந்த நிலைமையில தான் இருக்குது. பட் இவங்க எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட நிதி இருக்கா என்னன்றது நமக்கு தெரியல. ஓகே, நமக்கு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லாத்து. இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டு நீங்கள் எப்படி பெறுவீங்க அப்படின்றது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் விண்ணப்பித்திருப்பீங்க, இல்லை இதுக்கப்புறம் தான் உங்களோட டோக்கன் டேட் இருக்கும், இதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் விண்ணப்பித்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும். அதுக்கப்புறமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு உங்களோட விண்ணப்பம் வரவேற்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு 4 மெசேஜை அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட விண்ணப்பம் வந்து பெறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எப்போ ₹1000 கொடுப்பாங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் தகுதியாக இல்லையான்றத அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க தேர்ந்தெடுத்துட்டு திரும்பியும் வந்து ஒரு மெசேஜ் மூலமாக தெரிவிக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தகுதி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்த பின்னர் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து தொடங்குறதா இருக்காங்க. அதாவது ஒருவேளை முதலமைச்சர் வந்து நேரடியாக கையில் 1000 ரூபா கொடுத்து தொடங்கி வைப்பார், அந்தமாரி இருக்கும். 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு தகுதியுடையவராகி தேர்ந்தாகி இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய வங்கி கணக்கில் போட்டுருவாங்க 1000 ரூபா. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது விண்ணப்பிக்கும் போது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் 1000 ரூபா வந்து போடுவாங்க. 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக போட்டுருவாங்க. நீங்கள் தகுதியுடையவர்களாக இருந்து நீங்கள் தேர்வாகி இருந்தால் கண்டிப்பாக செப்டம்பர் 15 முதல் 20க்குள்ளே உங்களுக்கு வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து போட்டுருவாங்க. ஓகே, இது போல் நீங்கள் தகவல்கள் தெரிஞ்சுக்க கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.